வெல்கம் பேக் டு தமிழ் டெக்னிக் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோ புதுசாக லான்ச் பண்ணிருக்கிற ஜியோ ஃபைபருடைய பிளான்ஸ் அண்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பிளானில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, ஒரு 6 கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த 6 கேட்டகரியில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்டான நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஜியோ தரப்பிலிருந்து இப்போ புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி ஜியோ ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இந்த வீடியோ. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னலாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ண போகுது, நமக்கு இது யூஸா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் வைஃபை ஐடி ஃபார் கெஸ்ட். ஸோ இது மூலயமா நம்ம வைஃபையுடைய பாஸ்வேர்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணாமையே நம்ம வைஃபை அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ ஃபைபர் மூலயமா அது சாத்தியம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறது கண்டிப்பாக லான்ச் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இது டீட்டெயிலாக உங்களுக்கு இதை பற்றி வீடியோ போடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் செக்யூரிட்டி. ஸோ அப் டு 5 டிவைஸ் வரைக்கும் நாட் ஆன் மொபைல் செக்யூரிட்டி ஆன்டிவைரஸ் உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக 1 இயர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அன்லிமிட்டடாக அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, 1 இயர் வரைக்கும் இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ வைஃபை மிஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ரூமில் உங்களுக்கு வைஃபை சிக்னல் சரியாக கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜியோ வைஃபை மெஸ்ஸை நீங்கள் அங்கே ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வைஃபை பக்கத்தில் உட்காந்துருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சிக்னல் எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குமோ அந்த ஃபுல் ஸ்பீடையும் நீங்கள் அந்த ரூம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைஸையும் உங்களுக்கு ஜியோ பேக்கில் அடிஷ்னலாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் ஒரு ஹைஸ்பீடு கொடுக்க முடியுமா மற்ற நெட்ஒர்க்னாலுங்கிறது கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹெச்டி வாய்ஸ் கால். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரீயாக ஹை டெஃபினேஷன்ஸ் கால்ஸை நீங்கள் பேச முடியும். அதாவது நீங்கள் வேர்ல்ட் டெக்னாலஜி மாதிரியே இதுலேயும் அன்லிமிட்டடாக கால்ஸ் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் லேங்க் வந்துருக்கிற காலை கூட உங்கள் மொபைல்லே அட்டன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஜியோ டிவி கனெக்ட் பண்ணியிருக்கிற டிவிலையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் ஜியோகால் அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்கள் டிவிலையும் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டா போதும். ஸோ லேண்ட்லைனில் வரக்கூடிய காலை நீங்கள் எந்த மொபைலில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணி உங்களால் பேசிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவி வீடியோ காலிங். ஸோ இது நீங்கள் எந்த வைஃபை கனெக்ட் பண்ணக்கூடிய டிவியாக இருந்தாலும் அதை நீங்கள் ஜியோ ஃபைபர் நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது கூட எக்ஸ்டர்னலாக ஜியோ டிவி கேமரா அப்படிங்கிற ஒரு டிவைஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களால் கான்ஃபரன்ஸ் கால்லேயே வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியில் பார்க்கவும் முடியும் பேசவும் முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிவி ப்ளஸ். ஸோ டிவி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிவியில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைபருக்கு கொடுக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலில் வாய்ஸ் கமாண்ட் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ப்ரோக்ராமாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் திரும்பவும் அந்த ஆப்ஷன் அந்த ஷோவை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜியோ ஃபைபருடைய செட்டப் பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ரிமோட்டில் வாய்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணி தான் சர்ச் பண்ணுற அவசியம் கிடையாது, வாய்ஸ் கமெண்ட் மூலமாகவும் சர்ச் பண்ணி நம்ம டிவி பார்க்க முடியும். Click click goes talk talk. Control your TV with your voice with voice control TV. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோம் நெட்ஒர்க்கிங். ஸோ ஹோம் நெட்ஒர்க்கிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜியோ ஃபைபர் மூலமா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 டிபி அல்லது பென்ட்ரைவை நீங்கள் டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அது ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதில் ஒரு வீடியோ ஃபோட்டோஸோ நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் மொபைல் இல்லைன்னா, திரும்பவும் நீங்கள் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணி அந்த வீடியோவை உங்களால் எடுத்துக்க முடியும் அந்த டிவைஸ் வீட்டில் இருந்தாலும் கூட. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் சர்வைலன்ஸ். ஸோ இதில் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ கேமராஸ் அதாவது நீங்கள் ஜியோ டோர் கேமரான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் ட்ராக் பண்ணி யார் யார் எப்போ வீட்டுக்கு வராங்க அது ஈஸியாக பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த சர்வைலன்ஸ் கேமராவில் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளவுட் ஸ்டோரேஜில் சேவ் ஆயிரும். அது வந்து 3 நாள் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 நாளுக்குள்ளே நமக்கு எப்போ வேணாலும் திரும்பவும் அந்த டேட்டாவை எடுத்து நம்ம லோக்கல் டிஸ்கில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஜியோவில் அட்டகாசமாக கேமிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜியோ ஃபைபர் அந்த செட்டாப் பாக்ஸ்லேயே 0 latency கேம் விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பாக்ஸ் ப்ளே ஸ்டேஷன் மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கேம்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே இருந்தாலும் கனெக்ட் பண்ணி விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜியோ ஃபைபர் டிவைஸ் ஆனது
உங்களுக்கு எல்லா வைஃபை டிவைசஸையும் பேர் பண்ணிக்க போகக்கூடிய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வைஃபை ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை மொபைல்லேயே நீங்கள் ஜாய்ஸ்டிக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வயர்லெஸ்ஸாக மேக் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த ஜியோ ஃபைபர் செட்டப் பாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இப்போ புரிஞ்சுதா எவ்வளோ ஃபீச்சர்ஸ் நமக்கு ஜியோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு? ஸோ இதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 700 மேலே சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுனால தான் அவங்களுடைய ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்க்கு அந்த ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். பட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் முக்கியமாக அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ஹை கிளாஸ் பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் கிளாஸ் எனக்கு இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் தேவை இருக்காது. ஸோ அவங்களுக்காக அட்லீஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜியோ வெறும் இன்டர்நெட் மட்டுமே தந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. பாய்.